விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு முரிய அன்பின் சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிட்ட வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக அல்லாஹாக்கு சுஹானு தாலா தன்னுடைய திருமறையில் ஒரு எறும்பை பற்றி சொல்லுகின்றான் அந்த எறும்பையும் சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அதில் இணைத்து சொல்லுகின்றான் அந்த எறும்பினுடைய பெயரிலேயே திருமறையில் ஒரு அத்தியாயமும் இருக்கிறது சூரத்து நம்பி என்பதாக அப்படிப்பட்ட ஒரு எறும்பு அது என்ன செய்தது அந்த எறும்புக்கல்லா இந்த இடத்தை ஏன் கொடுத்தான் என்பதெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய விடயம் குரான் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எதுகுமே கதைகள் அல்ல நேரத்தை கடத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட நாடகங்களும் அல்ல நிச்சயமாக அவைகளில் படிப்பினை இருக்கிறது பாடங்கள் இருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டி கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கிறது என்பதை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறது இந்த எறும்பினுடைய விடய விசேஷமான தன்மை என்னவென்று சொன்னால் ஹதரஸ் சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய படை பட்டாளம் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய சமூகம் அந்த நெரும்பினுடைய சமூகம் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் அலஹி சலாத் அலாமுடைய படை அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள் அல்ல நல்லவர்கள் ஆனாலும் என்னுடைய சமூகம் மிக அற்பமானவர்கள் கண்ணுக்கு தென்படாதவர்கள் சிறியவர்கள் சுலைமானுடைய படை பட்டாளத்தால் மிதிக்கப்பட்டு சவட்டப்பட்டு அவர்கள் இல்லாமல் போய் விடுவார்கள் என்று உணர்ந்து அந்த எறும்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் இங்கே ஒரு விடயம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லா சுபான அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரே ஒரு எறும்புக்குத்தான் இந்த தகவலை சொன்னான் அல்லாஹுக்கு விருப்ப விரும்பி இருந்தால் ஒரு எறும்புக்கு சொன்ன தகவலை எல்லா எறும்புக்கும் சொல்லியிருக்கலாம் ஒரு எறும்புக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை எல்லா எறும்புகளுக்கும் கொடுத்திருக்கலாம் அல்லாஹ் அப்படி கொடுக்கவில்லை அல்லா ஒரு எறும்புக்குத்தான் கொடுத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டோம் சிலருக்குத்தான் சிலத்தை சிலவற்றை கொடுப்போம் அவர்கள் அதை வைத்து தன்னுடைய சமூகத்துக்கு செலவழிக்க வேண்டும் தன்னுடைய சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் நீங்கள் மட்டும் வாழ்ந்துவிட்டு போவதற்காக வேண்டியல்ல இந்த அறிவு இந்த ஞானம் இந்த செல்வாக்கு இந்த செல்வம் இந்த ஆரோக்கியம் இந்த திறமைகள் இந்த வளங்கள் உங்களுக்கு தரப்பட்டது என்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் குறைந்த பட்சம் இந்த எறும்பிலாவது பாடத்தை படித்துக் கொள்ளுங்கள் அந்த எறும்பு தன்னையும் குடும்பத்தையும் தன் குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி நினைத்து அவர்களை மட்டும் அழைத்து கொண்டு அந்த எறும்பினுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கும் என்றால் அந்த எறும்புக்கு குரானில் இடம் கிடைத்திருக்க மாட்டாது அந்த எறும்பு என்ன தெரியுமா செய்தது ஏனைய சகாக்களுக்கு மத்தியில் தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில் தன்னுடைய நேஷன் தன்னுடைய குடும்ப தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டது சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் யதார்த்தத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல வகும்லாயூன் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் சுபானம்லா பிறரினால் நடைபெறக்கூடிய தவறுகளுக்கு அந்த எறும்பு எக்ஸ்கியூஸ் வாங்குகிறது தடங்கள் தங்கடம் தேடுகிறது அவர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல அறியாத்தனத்தின் காரணமாக தெரியாத்தனத்தின் காரணமாக உணராததின் காரணமாகத்தான் அந்த தவறையும் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த எறும்பு சுலைமானுடைய படை பட்டாளத்தினுடைய மரியாதையையும் கௌரவத்தையும் பாதுகாத்து கொண்ட நிலையில் தன்னுடைய சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தது தன் சமூகத்தை வாழ வைத்தது தன் சமூகத்துக்காக வேண்டி தன்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிஃபாயாவான சமூக பங்களிப்பை அந்த எறும்பு செய்ததின் காரணமாகத்தான் அந்த எறும்புக்கு குரான் ஷரீஃபில் இடம் கிடைத்து விட்டது இந்த இடத்தில் இரண்டு விடயங்களை நாங்கள் படிக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் அந்த ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும் ஏன் இந்த தகவலை அல்லாஹ் சொன்னான் ஒரு எறும்புக்கு சொன்ன தகவலை எல்லா எறும்புகளுக்கும் சொல்லி இருந்தால் விடயம் முடிந்துவிடும் ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும்தான் இந்த தகவல் கிடைத்தது சுலேமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வந்தால் நீங்கள் நாசமாகி விடுவீர்கள் என்ற செய்தி ஒரே ஒரு எறும்புக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் நல்லா சொல்லுகிறான் நாங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்க மாட்டோம் மக்களுக்கு மத்தியில் வளங்களை ஞானங்களை செல்வாக்கை செல்வத்தை பங்கு வைத்திருக்கின்றோம் யாருக்கு எது கிடைத்திருக்கிறதோ அவர்கள் அவைகளை கொண்டு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஊருக்கு செய்ய வேண்டிய நாட்டுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லா சுகானகு ஒரு எறும்பினூடாக ஒரு பாடத்தை எங்களுக்கு படித்து தருகின்றான் நாங்களும் படித்துக்கொள்வோம் ஒரு எறும்புக்கு இருந்த உணர்வு தந்த சமூகத்தைப் பற்றி தன்னுடைய மக்களை பற்றி தன்னுடைய ஏனைய சகாக்களை பற்றி அந்த உணர்வாவது எங்களுக்கு இருக்கக்கூடாதா அல்லா சொனஹூ அந்த உணர்வுடைய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக பிறருக்காக வேண்டி வாழுவோம் பிறருடைய கண்ணீரை துடைப்போம் பிறரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைப்போம் பிறருடைய கஷ்டத்தில் ஆறுதல் சொல்லுவோம் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக إن نجمون قليلون وآله والسلام عليكم ورحمة الله وبركاته.